முந்திரி பாதாம்லாம் அடியில போயிடுச்சு, அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, ஐயோ உள்ள எட்ட மாட்டேங்குது, அதான் பாத்துட்டு இருக்கேன். அது நான் அதை அப்புறம் சொல்றேன், முதல்ல அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம், எப்படி உள்ள போச்சுன்னு நான் சொல்றேன். எப்படி இதெல்லாம் மேல வந்துச்சு? அது சரி, இது எப்படி முதல்ல உள்ள போச்சுன்னு சொல்லு. அது நம்ம வீட்டில் அடிக்கடி முந்திரி பாதம்லாம் காணா போயிட்டே இருந்தது இல்லை, நான் தான் பத்திரமா ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இது பருப்பு கடியில போட்டு ஒழிச்சு வச்சிருந்தேன். வெல்கம் டு வா ஃபேக்ட் பார்ட் டூ. பார்ட் ஒன்னோட முடிவில் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ 10,000 லைக் வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் டூ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 30,000 லைக்குக்கு மேலே போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ வேறு வழி இல்லை, பார்ட் டூ ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன சயின்ஸ் சம்மந்தமான வா ஃபேக்ட். ஓ, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சயின்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிரேசில் நட் எஃபெக்ட். பிரேசில் நட் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இந்த மாதிரி பெரிய பார்ட்டிக்கல், பெரிய பெரிய பொருட்கள், பாதாம் முந்திரின்னு சைஸில் பெருசாக இருக்கிறது வந்து அடியில் இருக்குது, மேலே சின்ன சின்ன கிரெயின்ஸ், சின்ன சின்ன பார்ட்டிக்கல் இருக்கிற பொருட்கள் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பருப்பு மாதிரியோ இல்லை வேர்க்கடலை எது வேணா இருக்கலாம், சின்ன பொருட்கள் மேலேயும் பெருசு கீழே இருக்குன்னா, இந்த பெருசை நம்ம மேலே கொண்டு வர்றதுக்கு ஜஸ்ட் இதை நம்ம குலுக்குனா போதும். இப்படி ஷேக் பண்ணுறது மூலமாக பாருங்கள், மேலே எல்லா முந்திரியும் மேலே வந்துடுச்சு. இது எப்படி நடக்குது? சாதாரணமாக வெயிட்டு, கிராவிட்டி, மாஸ் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதான் இல்லை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எப்படி நடக்குதுங்கிறத சயின்ஸால் கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. இதை பற்றி நிறைய பேப்பர்ஸ், இதை பற்றி ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி ஒரு கன்க்ளூஷன் நம்மளால் இன்னும் வர முடியல. ஆக்சுவலாக நம்ம குளுக்கிறதன் மூலமாக இந்த எஃபெக்டால் ஒரு கேப் ஏற்படுது. அந்த கேப் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன பார்ட்டிகள் போய் ஆக்குபை பண்ணுது, அதன் மூலமாக பெரிய பொருட்களை தானாக மேலே தள்ளுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஷார்ட்டாக தெரியுது. பட் இதை பற்றி ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் பிரேசில் நட் எஃபெக்ட் அப்படிங்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பாப்கார்னோ இல்லை எந்த ஒரு பொருளோ வீட்டில் இந்த மாதிரி பெரிய பொருட்களை வந்து அடியில் போட்டுட்டு மேலே சின்ன பொருட்களை போட்டு குளுக்குனீங்கன்னா, கிராவிட்டி படி பெரிய பொருட்கள் தான் கீழே இருக்கணும், ஆனால் பெரிய பொருட்கள் கீழேருந்து மேலே வர்றதா பார்க்கலாம். அடுத்து என்னென்னா, ஹாட் வாட்டர் வெர்சஸ் கோல்டு வாட்டர். ஆமாம், ஹாட் வாட்டரையும் கோல்டு வாட்டரையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நம்ம டெய்லியும் பண்ணுறது தான், குளிக்க போகும்போது ஹாட் வாட்டரையும் கோல்டு வாட்டரையும் நம்ம வந்து கலப்போம், இது நடக்கிறது தான். ஆனால் இதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. என்னென்னா, இப்போ ஏற்கனவே அங்கே வந்து சுட தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா சூடான தண்ணி அதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் பச்சை தண்ணியை அது மேலே ஊற்றுறோம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. அதாவது ஏற்கனவே சுடத்தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அது மேலே பச்சை தண்ணியை கலக்கிறோம், இது வந்து மெத்தட் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து மெத்தட் பி, பச்சை தண்ணியை முதல்ல ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து சுடத்தண்ணியை ஊற்றுறோம், இது மெத்தட் பி. ஸோ மெத்தட் பியில் ஹாட் வாட்டர் மேலே இருக்குது, மெத்தட் ஏயில் கோல்டு வாட்டர் மேலே இருக்குது. இப்போ இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடில் தண்ணி ரொம்ப நேரம் சூடாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லணும். உங்களுக்கு 5 வினாடிகள், 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ கீழே கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோல்டு வாட்டருடைய டென்சிட்டி, அதோடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், ஹாட் வாட்டருடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அடர்த்தி ரொம்ப குறைவு. அப்போ என்னாகும்னா, மெத்தட் ஏயில் கோல்டு வாட்டர் மேலே இருந்தது, அப்போ என்னாகும், அதோடைய டென்சிட்டி அதிகங்கிறதால அது கீழே வர முயற்சி பண்ணும். இதுவே மெத்தட் பியில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரோட டென்சிட்டி ரொம்ப கம்மி தான், அப்போ ஹாட் வாட்டர் தான் மேலே ஆல்ரெடி இருக்குது, அப்போ அது கீழே வர முயற்சி பண்ணாது, அப்படி தான் இருக்கும். அப்போ மெத்தட் ஏயில் பார்த்தீங்கன்னா ஈக்குவிலிபிரியம் ஸ்டேட் அடையிறதுக்கு அது ரொம்ப வேகமாக முயற்சி பண்ணும், மேலே இருக்க தண்ணி கீழே போகிறதால, கீழே இருக்க தண்ணி மேலே போகிறதால அங்கே வந்து ஒரு ஆக்டிவ் மூவ்மெண்ட் இருக்குது, அதனால் சீக்கிரமாக ஈக்குவிலிபிரியம் அடைஞ்சிரும், அதாவது சமநிலையே சீக்கிரமாக அடைஞ்சிரும். ஆனால் இந்த மெத்தட் பியில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் மேலே இருக்குது, கோல்டு வாட்டர் கீழே இருக்குங்கிறதால பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, அந்த மூவ்மெண்ட் அப்படியே தான் இருக்கும், அதனால் அந்த ஈக்குவிலிபிரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும், அதனால் அந்த சமநிலை பொறுமையாக நடக்கிறதால ஹீட் ரொம்ப நேரம் இருக்கும். ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு குறிப்பிட்ட இடத்துக்கு நடுவில் ஒரு 3 பாயிண்ட்டோ, ஒரு 4 பாயிண்ட்டோ, இல்லை ஒரு 5 பாயிண்ட்டோ இருக்குது, இதுக்கு நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சோப் ஃபிலிம்ஸ். இந்த சோப் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம பபிள்ஸ் விடுவோம் இல்லையா, அது உண்டாக்குற அந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர், அதை தான் வந்து சோப் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அது ஒரு கைண்ட் ஆஃப் நோரான்னு சொல்லலாம். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர், இந்த சோப் ஃபிலிமை பயன்படுத்தி ஷார்ட்டஸ்ட் பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட 4 பாயிண்ட் இருக்குன்னா, இந்த 4 பாயிண்ட்டை சோப் ஃபிலிம்குள்ளே போட்டு எடுக்கும்பொழுது இருக்கிறதுலேயே இந்த 4 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற ஷார்ட்டஸ்ட் பார்த்து அது கண்டுபிடிக்கும், அது இப்படி தான் இருக்கும். அதே நம்ம 3 பாயிண்ட்டை வச்சுட்டு இதில் ஷார்ட்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிச்சோம்னா அதுவும் அது கரெக்டாக காமிச்சிடும்.
அந்த மாதிரி 5, 6, 8 சொல்லிட்டு நீங்கள் எத்தனை பாயிண்ட் வச்சாலும் அதில் நீங்கள் சோப்பு நுரையில் முக்கிய எடுக்கும்போது ஷார்ட்டஸ்ட்டு பாயிண்ட்டை அது ஈஸியாக கண்டுபிடிக்கும். அதுக்கு காரணம் அதில் இருக்கிற மாலிகுல் ஸ்ட்ரக்சர் தான். எப்படி லைட் வந்து இருக்குல்ல ஷார்ட்டஸ்ட் பார்த்து நம்ம சூஸ் பண்ணி ஃபோட்டான்ஸ் ட்ராவல் பண்ணதோ அந்த மாதிரி இந்த மாலிகுல் பார்த்தீங்கன்னா ஒன்று பாண்டிங்காக வச்சிருக்கிறது இருக்கிறதுலே மினிமம் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் தேர்ந்தெடுக்குது. அதன் மூலமாக நமக்கு 2 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட் நிறைய பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, நம்ம டெய்லி நடக்கிறோம், ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 5 கிலோமீட்டர்லாம் நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம் நடக்கும்பொழுது. ஆனால் இதே யானைகள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும்னு சொல்கிறாங்க, அதுக்கு மேலேயும் நடக்கும்ங்கிறாங்க. 4 கால் மிருகங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரங்கள் நடக்கும் ஒரு நாளைக்கு. இதில் யானை குறிப்பாக ரொம்ப கிலோமீட்டர் அதிகமாக நடக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுகளுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆகிறதில்ல, ஆனால் மனிதர்களுக்கு ஏன் அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆகுது இது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம தலை வந்து நேராக நிற்கும்போது நம்ம அதை பேலன்சிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் பண்ணும்போது அதுக்கு நம்ம செலவிடுற எனர்ஜி தான் காரணம். இப்போ ஒரு யானை நிற்கிறதுக்கும் ஒரு சிங்கம் புலிலாம் நிற்கிறதுனா 4 காலில் இருக்கும்போது அது பேலன்ஸ் பண்ணுறதை விட 2 காலில் இருக்க நாம பேலன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ நீங்கள் நடக்கும்பொழுது என்ன ஆகுதுனா, தலையை மேலே வச்சு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஒரு மாதிரி ஆசிலேட்டிங் ஒரு மாதிரி ஊசலாடும் தன்மையோடு நம்ம அதை நகர்த்திட்டே இருக்கும்பொழுது இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அதிகமான எனர்ஜி செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடப்பெயர்வால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கூட ஒரு மாதிரி ஆசிலேட்டிங் ஆகுது ஊசலாடுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆசிலேட்டிங் சென்டர் ஆஃப் கிராவிட்டியால் இந்த பேலன்சிங் டெக்னிக்கால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 காலில் நடக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது நடக்கும்பொழுது அதிகமாக செலவாகுது. இந்த பிரச்சனை 4 கால் விலங்குகளுக்கு இல்லை. கத்தி யூஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கத்தியுடைய முனையை பார்த்துருக்கீங்களா, கூரா இருக்கா அப்படின்னு பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக கூரா இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் அறுக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான்னு பார்ப்பீங்க. ஆனால் அதோடைய ஷார்ப் எட்ஜஸை உங்களால் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஆமாங்க, நம்மளால் வெறும் கண்ணால் அதோடைய எட்ஜஸை பார்க்கவே முடியாது. ஒரு கத்தியோட எட்ஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன சைஸில் இருக்கும். அந்த எட்ஜை நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்கவே முடியாது. மனுஷனுடைய அதிகபட்ச கெப்பாசிட்டி என்னென்னா வெறும் கண்ணால் 0.1 மில்லிமீட்டர் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த நைஃபோடைய எட்ஜ் இந்த முனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 நானோமீட்டர். அதை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் இந்த மேலே பார்க்குற இதுதான் அதோடய எட்ஜுன்னு. ஆனால் நேராக வச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய எட்ஜ் கரெக்டாக அது ரெண்டும் போய் சேர்ற இடம் அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா அது எட்ஜ் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு எட்ஜ், அதுக்கு மேலே எட்ஜ் பார்த்தீங்கன்னா கட்டிங் எட்ஜுங்கிறது அந்த முனையில் தான் இருக்குது. அது நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. இது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இது எவ்வளோ ஷார்ப்புனா இந்த கத்தியோட முனை மேலே வந்து ஒரு ரெட் பிளட் செல்லை நம்ம வந்து நிற்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிறது. இதை விட சின்னது எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட 80 மடங்கு சின்னதான ஒரு பொருள் இருக்குது. அது என்னென்னா பிளேடு. ஆமாம், இந்த பிளேடோட முனை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 நானோமீட்டர் தான். 30 நானோமீட்டர், அதாவது இந்த கத்தியை விட கிட்டத்தட்ட 80 மடங்கு சிறிய அளவு. இதை நம்மளால் வெறும் கண்ணாலாம் அதோட முனையை பார்க்கவே முடியாது. இதனுடைய கட்டிங் எட்ஜோடைய அந்த நுனி இருக்கலையே மேல் முனை, அது வந்து நம்ம முடியை விட 3000 மடங்கு வந்து சிறியது. இன்னும் சொல்லப்போனால் HIV வைரஸ் இருக்கலையா, அதுவே இந்த முனையை விட 3 மடங்கு பெருசு. சேஃப்டி பின் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான பொருள். இது வந்து 1849-50களில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வால்டர் ஹண்ட் அப்படிங்கிறது தான், அது ஒரு அமெரிக்கன் மெக்கானிக், அவர் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. வால்டர் ஹண்ட் எதுக்காக இந்த சேஃப்டி பின்னை கண்டுபிடிக்கிறார்னா, அவர் ஆக்சுவலாக நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, $15 வந்து தன் நண்பருக்கு கடன்பட்டிருக்காரு. நான் $15 என்னால் தர முடியல, அதுக்கு பதிலாக ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த இன்வென்ஷனை வந்து நான் உனக்கு ட்ராயிங் பண்ணி கொடுக்குறேன், அதை நீ பேட்டன்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்னை வந்து அவர் டிசைன் பண்ணி அதை இன்வென்ட் பண்ணி அவர் வந்து ஒரு பேட்டன்ட்டுக்காக அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கொடுக்குறார். அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லி வாங்கிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு வால்டர் ஹண்ட்டுடைய நண்பர் வந்து, இந்தாப்பா நீ பின் கண்டுபிடிச்ச இல்லையா, அதோடைய பேட்டன்ட் காஸ்ட் $400, அதில் வந்து $15 உன்னுடைய கடன் எடுத்துகிட்டு மீதி $385 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறார். அவர் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறார். ஆனால் மீன்வைல் அந்த பேட்டன்ட்டுக்கான அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது கம்பெனிக்கு போயிட்டு $1 மில்லியன் வந்து இந்த பின்னால் அவங்க ஏற்கனவே ரன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பின் வந்திருக்கு, ஆனால் எதுலேயுமே வந்து கீழே இந்த சுருள் அமைப்பு கிடையாது. எதுக்காக இந்த சுருள் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னுடைய ஸ்பெஷலே டாப்பில் வந்து ஒரு கிளிப்பு இருக்கும், அதாவது அதை லாக் பண்ணுறதுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுருள் மாதிரி இருக்கும், அது வந்து ஸ்ப்ரிங். ஆமாம், அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங் டைப் இல்லாமல் நார்மலாகவே, இப்போ நம்ம யோசிப்போம் இல்லையா, எதுக்கு இப்படி வந்து ஒரு வளைவு வளைச்சு இப்படி மேலே நீட்டிருக்காங்க, அப்படியே வந்து இப்படி வளைச்சிருக்கலாம்ல, கொஞ்சம் கம்பி மிச்சமாகல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ட் ஆகுது. நீங்களே பாருங்கள், இதை அமுக்கிறோம்னா அது திரும்ப ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி மேலே எழுதுறதுக்கு காரணம் அந்த ஒரு வளைவால் தான். அது வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ அதுதான் அதோடைய சக்ஸஸ் மாடல். ஒரு ஸ்ப்ரிங் அடியில் இருக்குது, மேலே ஒரு கிளிப்பு மாதிரி லாக் ஆகிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ரொம்ப சின்னதாக, ரொம்ப சிம்பிளான டிசைன், ஆனால் காம்பாக்டாக இன்ன வரைக்கும் உலகத்தில் 150 வருஷங்களுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடலாக இருக்கிறதுனா அது இதோடைய சிம்பிளிசிட்டி தான் காரணம். ஓகே, இன்றைக்கி நீங்கள் 6 வா ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் ஒரு போனஸ் இருக்குது. எஸ், போன வா ஃபேக்டில் நம்ம ஒரு போனஸ் வச்சுருந்தோம், நிறைய பேர் அந்த போனஸ் தான் பிடிச்சிது அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு போனஸ். ஸோ இன்றைக்கி என்ன போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண் மூமெண்ட்டை கண்ணாடியில் உங்களால் பார்க்க முடியாது
ஆமாம், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணாடியில் போய் நின்றுட்டு உங்கள் கண்ணை அப்படி இப்படி மூவ் பண்ணிவிட்டு உங்களால் பார்க்க முடியுமான்னு பாருங்கள், பார்க்க முடியாது. ஓகே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மகிட்ட பழைய மாடல் ஃபோன் இருக்கும். முன்னெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்படி வீடியோ எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துல வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும், அப்படி டக்கு திரும்பி இப்படி திருப்புறோம்னா அங்கேருந்து இப்படி மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு பிளரா போய் அங்கே நிற்கும். நின்றதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் கிளாரிட்டி. திரும்ப அப்படியே மூவ் பண்ணி வைக்கிறோன்னா அந்த மூவ் ஆகிற இடம் பிளரா இருக்கும், அப்புறம் நின்றுனா கிளாரிட்டியாக இருக்கும். இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ அந்த மூவ்மெண்ட்டால் ஏற்படுற அந்த பிளர் இருக்கு இல்லையா, யோசிச்சு பாருங்கள், நம்ம கண் ஒரு நாளைக்கு பலாயிரம் தடவை மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்பொழுது ஒவ்வொரு தடையும் அந்த கேமரா மாதிரி அந்த பிளரிங் எஃபெக்ட் இருந்துகிட்டே இருந்தால் உங்கள் மூளை எப்படி இருக்கும்? இந்த மூவ்மெண்ட்டால் ஏற்படுற பிளர் வந்து நம்ம சக்கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சக்கேட்ஸை நம்ம பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னா, அது ஒரு சின்ன மெமரியில் வச்சுக்குது. இது வந்து டிரான்ஸ் சக்கேடிக் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷுவல், அப்படியே இங்கேருந்து இந்த கண்ணு அங்கே போகுது ஒரு விஷுவல். இது ரெண்டுக்கும் கொலைட் பண்ணி இந்த ரெண்டு மெமரியை மெர்ஜ் பண்ணி நமக்கு ஒரு விஷுவலை கொடுக்குது. அதனால தான் நீங்கள் கண்ணை நம்ம உருட்டி உருட்டி எங்கே எது பார்த்தாலும் நமக்கு பிளர்டாக தெரியாது, ஒரு மாதிரி ஒரு பிளாக் டார்க்லாம் தெரியாது. எப்படி மொபைலில் பனோரமா வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எடுக்கும்பொழுது ஒரு ஒரு இமேஜை மேலே வச்சு ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரே இமேஜாக காட்டுது இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ரூமில் இருக்கும்போது எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் எல்லா இமேஜையும் வச்சு ப்ராசஸ் பண்ணிக்குது. நடுவில் உங்கள் விஷன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது வர அந்த பிளர் அந்த ஷிஃப்ட்டை வந்து அழகாக ப்ராசஸ் பண்ணுது. வாவ். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற பயன்படுத்துகிற பொருட்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் வாவ் ஃபேக்ட்ஸை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எது உண்மையாகவே உங்களுக்கு வாவ் அப்படின்னு இருந்ததுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வழக்கம் போல் இதுவும் 10,000 லைக்குக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் 3 உண்டு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜேகேவுடன். நன்றி.